ஹே டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம வீட்டில் நல்லா சுட்டித்தனம் பண்ணிகிட்டு இருக்க டாக்ஸ் பற்றி தாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து சென்னை கேனல் கிளப் நடத்தின ஒரு டாக் ஷோக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த டாக் ஷோவில் என்னெல்லாம் நடந்தது, அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வச்சாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம அழகான டாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ரெடியானாங்கிறத பார்த்துட்டு வரலாம் வாங்க. என்னங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த டாக் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வகையான டாக்ஸ் வந்து இருந்தது, எங்களால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து ஒரு சண்டே வந்து போயிருந்தோம், மார்னிங் ஒரு 9:00 கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு வந்து விசிட்டராக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து 100 ரூபீஸ் வாங்கினாங்க, கிட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து வாங்கலை. ஸோ இந்த டாக் ஷோவில் பார்த்துட்டிங்கன்னா வந்து நார்மலாக வீட்டில் வச்சுட்டு இருக்க டொமஸ்டிகேட்டடாக வச்சுருக்கிறதும் சரி, இல்லை கெனல்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கவங்களும் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. பட் மோஸ்ட்லி வந்து கெனல்ஸ் வச்சுருக்கவங்க வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து வச்சுட்டு அதை வந்து ஷோக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இவங்க பேசிக்காக வந்து எப்படி வந்து இந்த டாக்ஸ் வந்து ஒரு பெட்டரான டாக், பெஸ்ட் டாக் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டெபிலிட்டி என்னென்னு பார்க்குறாங்க, அதோட எஜிலிட்டி அண்ட் அதோட ஒபீடியன்ஸ் இது எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபாரின் டைப் டாக் அப்படின்னு மட்டும் இல்லாமல், நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட நாயின்னு பார்த்தோன்னா வந்து சிப்பிப்பாறையாக இருக்கட்டும், ராஜபாளையம் நாயாக இருக்கட்டும், கண்ணியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா வகையான டாக்ஸ்க்குமே வந்து தனித்தனி ரீல்ஸ் மாதிரி வச்சு தனித்தனியாக வந்து ஒரு அதில் இருக்கிற பெஸ்ட்டு டாக் என்ன அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணி இவங்க வந்து ப்ரைஸ் தராங்க. ஸோ இதெல்லாம் 2 நாள் வந்து நடந்தது. ஆக்சுவலாக சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் நடந்தது. அந்த 2 நாளுமே வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற டாக்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சாம்பியன்ஷிப் வந்து கொடுத்தாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் வந்து தான் வந்து இந்த டாக்ஸில் இருக்கிற பெஸ்ட் சாம்பியன்ஷிப் டாக்குக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரிங் மாதிரி பிரிச்சுட்டு, அந்த ரிங்க்கு ஒவ்வொரு ரிங்க்குமே வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் டாக் வந்து அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த டாகோட மாஸ்டர் வந்து சொல்கிறது அந்த டாக் கேக்குதா அண்ட் அதோட எப்படி நடக்க வச்சு காட்டுறது, அதோட பாஸ்டர் எல்லாமே வந்து செக் பண்ணாங்க. ஸோ அதிகமாக பேசி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்களே இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோ. Let me start something.
முதலாண்டு எக்ஸிபிட்டர்ஸ், ப்ளீஸ் கம் டு வெயிட்டிங் ரிங் நம்பர் 3. ஆல் முதலாண்டு எக்ஸிபிட்டர்ஸ், ப்ளீஸ் கம் டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களால் நிறைய டாக்ஸ் வந்து கேப்சர் பண்ணவே முடியல. நாங்கள் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 hours தான் எங்களால் வந்து இருக்க முடிஞ்சுது. நிறைய ஆள் சண்டைங்கிறதுனால கூட்டம் வர 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 எங்களால் வந்து அதுக்கு மேலே அங்கேருந்து கேப்சர் பண்ண முடியல. இதை விட நிறைய டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 30-40 ப்ரீட்ஸ் கூட வந்து கொண்டு வந்துருந்தாங்க. கிராஸ் ப்ரீட்ஸ் கூட வந்து அங்கே இருந்தது. ஸோ டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மேல் டாக் தனியாக, ஃபீமேல் டாக் தனியாக சொல்லி தனித்தனியாக வந்து ப்ரைஸஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து டாக்ஸோட ஃபுட்டு, அதுக்கு அதே மாதிரி டாக்ஸோடக்கு என்னெல்லாம் வந்து நம்ம மேக் ஓவர் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தனித்தனி ஸ்டால்ஸ் மாதிரி கூட இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டாக் வச்சுருக்கீங்க, அந்த டாக்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட வந்து அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. டாக்ஸ்லேயே வந்து பெருசாக எல்லோரையும் கவர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக நிறைய எல்லாருமே வந்து சேர் பண்ணி இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹஸ்கி டைப் அண்ட் நம்மளோட ராஜபாளையம் டைப் அண்ட் மாதிரி டாபர்மேன் அந்த மாதிரியான ஒரு சில டாக்ஸோட வெரைட்டிக்கு மட்டும் வந்து நிறைய சேர் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. நமக்குமே வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டு ரக நாய்கள் தான் வந்து பிடிச்சிருந்தது. நீங்கள் மற்ற டாக்ஸ் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அதுக்கு க்ரூமிங் பண்ணாங்க, அவ்வளோ பண்ணாங்க. பட் ஆனால் நம்ம டைப் நாய்க்கு வந்து ஒன்றுமே பண்ணலங்க. ஜஸ்ட்டு வந்து கூப்பிட்டு போனாங்க, அவங்க வந்து அவங்களோட அஜிலிட்டி செக் பண்ணாங்க, அதோட ஒபீடியன்ஸ் வந்து செக் பண்ணாங்க, அதோட ஃபிசிக் செக் பண்ணாங்க, ஃபிட்னஸ் செக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ லோ மெயின்டெனன்ஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. மற்றபடி மித்த டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ணாங்க, அதேமாதிரி ஐஸ் க்யூப் வச்சு அந்த டாக்ஸ் எல்லாமே கூல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டாக் எப்படி எப்படி பார்த்துக்கணுமோ வந்து அவங்கவுங்க ஓனர்ஸ் வந்து அதை அவ்வளோவோ சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரே இடத்துல வந்து இவ்வளோ டாக்ஸ் வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. இது குழந்தைங்களாம் வந்துருந்தது நிறைய வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா வந்து இந்த மாதிரி டாக் ஃபேர், டாக் ஷோ அந்த மாதிரியெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து மூவியில் காட்டுற மாதிரி இந்த ரேம்பில் போகணும், இவ்வளோ இவ்வளோ டைமில் ஓடணும் அந்த மாதிரியே தான் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு டாகோட ஷோ மட்டும்தான். இந்த டாக் இவங்க எப்படி இருக்காங்க, எப்படி வளர்த்துருக்காங்க, எப்படி அதோட ஒபீடியன்ஸ் காட்டுது அப்படிங்கிறது மட்டும்தான். இதில் வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி டைமிங் வச்சுட்டு இவ்வளோ ரன் பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இவங்க பண்ணலை. ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது சென்னையிலோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே கூட மெசேஜ் பண்ணலாம். ஸோ டே டு டே வந்து ஏதாவது இவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா வந்து நாங்கள் அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் சி யூ, பாய், தேங்க்யூ ஃப்ரம் ஹரிஹரன் அண்ட் பவித்ரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.